ஹாய் டியர் கார்டனர்ஸ், இதுதான் தி கார்டன் கைட் சேனல். இன்றைக்கி நம்ம புது ரோஜா செடிகளை எப்படி நம்ம நடுறது, அதுக்கு என்ன மாதிரி மண் கலவை பண்ணலாம் அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரொம்ப வளவலன்னு நான் பேச போகிறதில்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலான் இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் இதுக்கு மேலே ரோஜா செடிகள்லாம் வாங்கி நடலாம், ஏன்னா இது ஜூலை மாதம் இல்லையா. இப்போ நட்டால் தான் அது கொஞ்சம் வளர்ந்து செப்டம்பர் அக்டோபரில் பூ பூக்கும். ஸோ பாருங்கள், இது நான் பாட் பண்ண அப்புறம் எடுத்துருக்கிற வீடியோ. நட்ட பிறகு புது செடி வாங்கிட்டு வந்து 100 ரூபா அந்த செடியெல்லாம் வந்து 300 ருபீஸ் கொடுத்து 3 வாங்கிட்டு வந்தேன். 12 இன்ச் பாட்டில் நான் நட்டிருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே நிழலில் வச்சுட்டேன். எப்பயுமே ரோஸ் வந்து ரொம்ப டெலிகேட், அது வந்து பூவை கூட கையில் கிள்ளக்கூடாது, கத்திரிக்கோளில் தான் கிள்ளணும். ஸோ ரொம்ப ஒரு நிழலாக வச்சுருக்கணும், பூச்சி மருந்து அடிக்கணும் அதுக்கு அப்பப்போ, அப்புறம் டிஏபி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும் நம்ம ரோஜா வளர்ப்புக்கு. குறிப்பாக வந்து அனலில் வைக்கவே கூடாது. சிலர்லாம் நிழலில் வைக்கிறேன்ட்டு அனல் அடிக்கிற இடத்துல வச்சுடுவாங்க, அதுவுமே பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நான் எவ்வளோ உள்ள நகர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே செடியை வந்து நம்ம வெளியே வச்சா கருகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து கம்போஸ்ட், இந்த மேடு வந்து கம்போஸ்ட், காய்கறி தோல் இலையெல்லாம் போட்டு மக்க வச்சுருக்கேன். அடுத்து இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறது வந்து கவ் மேன்யூர், மாட்டுச்சாணம் எருவும் மக்குனது. இதெல்லாம் வந்து மண் கலவைகள், மண் தான் எல்லாமே, மண்ணும் எருவும் கலந்துருக்கும். ஸோ கம்போஸ்ட் ரொம்ப முக்கியம், ரோசஸ்க்கு லைட் வெயிட்டாக இருக்கும். பாட்டிங் மிக்ஸ் வந்து ரோசஸ்க்கு லைட் வெயிட்டாக இருக்கணும். அடுத்து மண் தொட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் ட்ரைனேஜ் ஹோல் கண்டிப்பாக 2 ஹோல்ஸ் இருக்கணும். பாருங்கள், இதுலேயும் 2 ஹோல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி மண் பாட்டில் நம்ம வைக்க, அதில் என்ன பிரச்சனைனா டைபேக் வராமல் இருக்கும் தொட்டி, மண் தொட்டியில் வச்சோம்னா. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரத்தெல்லாம் மண் தொட்டியை உறிஞ்சிக்கும். ஸோ நான் வாங்கிட்டு வந்த அந்த 100 ரூபாய் செடியை கவர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண்ணை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த வேர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த பூனையிலேருந்து வர ரூட் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வேறு சில ஊர்கள்லேருந்து வரதெல்லாம் வேரே இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப உட்டியாக இருக்குது. இந்த ஸ்டெம் பார்க்கும்போது வேர்லாம் ரொம்ப ஃபைப்ரஸ் ரூட்லாம் நிறைய இருக்குது, ரொம்ப வளர்ந்து போயிருக்குது. நீங்கள் தண்ணி ஊற்றணுமே, இந்த மாதிரி ட்ரைனேஜ் ஆகணும். தொட்டியிலேருந்து எப்படி ட்ரெயின் ஆகுது பார்த்தீங்களா, தண்ணி அந்த மாதிரி ட்ரைனேஜ் ஆகிடணும். ஸோ நல்ல சாயில் மிக்ஸ் வந்து கம்போஸ்ட்டு, வேப்ப இலையெல்லாம் போட்டு கூட நீங்கள் கம்போஸ்ட் நிறைய போட்டுக்கலாம். முதல்ல க்ரோ பேக்கில் கம்போஸ்ட் பண்ணி அப்புறம் அதை கீழே போட்டு மண் போட்டு கிளறி விட்டுடணும். இந்த கிராமத்துலலாம் எருக்குப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கம்போஸ்ட்டு ஹீப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் கவ் மேன்யூர் அண்ட் கோட் மேன்யூர்லாம் தனித்தனி க்ரோ பேக்கில் நம்ம போட்டு வச்சுக்கணும். மண் கலந்து வச்சுக்கணும், சாயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மேன்யூரில். அப்போ தான் நல்லா டீகம்போஸ் ஆகும், ரொம்ப ஓல்டாக ஆகிடும் அந்த மேன்யூரு. அப்புறம் அதில் வந்து சாயில் சாண்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ட்ரெயின் ஆனதும் தூக்கி இந்த மாதிரி ஷேடில் வச்சிடணும். ஸோ நீங்கள் ரோஸ் நடும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து லைட் வெயிட் சாயில், சாஃப்ட் சாயில், போரஸான சாயில். அதில் வந்து கம்போஸ்ட் இருக்கணும், லீஃப் கம்போஸ்ட் அண்ட் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, டீ கம்போஸ்ட்டு இருக்கலாம் அதில். அதுக்கப்புறம் சாயில் சாண்ட் எல்லாமே போட்டுக்கோங்க. நீங்கள் கம்போஸ்ட்டும் கவ் மேன்யூரும் நிறைய போட்டுக்கோங்க, சாண்டு சாயில் எல்லாம் கொஞ்சம் மினிமமாக போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நடணும். ட்ரைனேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் மட் பாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி 100 ருபீஸ் பிளான்ட்லாம் 12 இன்ச் பாட்டில் வந்து நீங்கள் வைங்க, நல்லாயிருக்கும். ஸோ மழை பெஞ்சால் தூக்கி வெளியே வச்சோம்னா இன்னும் அப்படியே உயிர் பிழைக்கிறது ஈஸியாகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.